என்று நேரடியாக நாளுக்குரிய தலைப்புக்கு நாங்கள் போவோமா, இல்லை தலைப்புகளை ஒரு விட்டு பிரேக் நிறுத்தப்போம், எடுத்துட்டு போவோமா? கொஞ்ச நேரம் கதைத்து விட்டுட்டு நாங்கள் பிறகு அடுத்ததாக பிரேக் எடுப்போம் என்று சொன்னால் இப்போதானே பிரேக்ல இருந்து அதான், அப்போ வந்திருக்கின்றோம். பிரேக்கே இல்லாமல் நாங்கள் நேராக போவோம். ஆனால் கதைக்கு நாங்கள் நிகழ்ச்சியில் மட்டும்தான் பிரேக் இல்லாமல் போகலாம். ஆனால் நீங்கள் பிரேக் இல்லாமல் வாகனம் செலுத்தக்கூடாது. பிரேக் பிரேக் ரொம்ப முக்கியம். அது நிகழ்ச்சிக்கு பிரேக் எவ்வளோ முக்கியம் என்னென்னு சொன்னால், விளம்பரங்கள், விளம்பர அனுசரணையாளர்கள் விளம்பரங்களை நாங்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒளிபரப்பு செய்யாவிட்டால் பிறகு எங்களுக்கு நிறுவனத்தை கொண்டு செல்வது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே போல் வாகனங்களுக்கு பிரேக் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அது விபத்தில் போய் முடியும். நீங்கள் வீட்டை விட்டு அல்லது ஒரு வாகனத்தை நீங்கள் செலுத்துவதற்கு எங்கே பார்க் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அங்கேருந்து எடுக்கிறதுக்கு முதல்ல பிரேக் எல்லாம் சரியாக வேலை செய்தான்றது ஒரு முறை தயவு செய்து பரீட்சித்து போட்டு போங்க. என்னால் இப்போ போட்டிக்கு ஓடுறதான் இப்போ கூட கல்துறையில் நாங்கள் செய்தியில் வாசிச்சிருந்தானே, இப்போது பஸ்ஸை முந்தி செல்கிறதுக்கு இன்னொரு பஸ் பண்ணிக்கிட்டு முன்னால் வந்த ஓட்டோவை அடித்து கொடுத்து போட்டுருக்கோம். இது ஆற்று அவசரம், முந்தி போகிறதில்ல என்னத்தை காண போகிறோம். ஒரு 2-3 நிமிஷம் வித்தியாசம் அவ்வளோதான். இப்போ சில வேளை அது முந்தி கொண்டு போனால் அந்த அடுத்த பஸ் தெரிப்பு நிலையத்தில் இருக்கிற பயணிகளை ஏற்றலாம்னு ஒரு அவசரம் அவ்வளோதான். அப்போ எத்தனை பேர் ஏற்றுவீங்க? ஒரு 10 பேர் ஏற்றுவீங்க. இப்போ 10 பேர்கிட்ட காசுக்காண்டி ஒரு ஆளோட வாழ்க்கையை நாங்கள் நாசமாக்குறோம். அப்போ போட்டி எங்கே இருக்க வேணுமோ அந்த இடத்துல போட்டி இருக்கணும். சரி, நாங்கள் வந்து இன்றைய தலைப்புக்குள் போகலாமா? நீங்கள் வந்து சொல்லியிருக்கிறீங்க என்ன அப்படின்னு சொன்னால், காணும் பொங்கல், காணும் பொங்கல் இல்லை, போகி போகிப்பொங்கல். பொங்கல். அதாவது காணும் பொங்கல் வந்து இறுதி நாளில் வரப்போகிறது, போகி பொங்கல் பற்றி நாங்கள் இன்றைக்கு வந்து கதைக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதாவது இந்த போகி பொங்கலை வந்து என்ன, அதன் அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், புதியன புகுதலும் பழையன கழிதலும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது வீட்டில் இருக்கிற பொருட்களையும் சரி, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற மன அழுக்குகளையும் சரி, புதியனவை வந்து நாங்கள் உள்ளத்திலே வந்து நிலைநிறுத்தி கொள்ள வேணும், பழைய விடயங்களை பழைய பொருட்களை வந்து நாங்கள் அகற்றி கொள்ள வேண்டும். அதுதான் அந்த கருத்தாக அமைகின்றது. போன நிகழ்ச்சியிலையும் கூட நான் உங்கள்ட்ட சில கேட்ட கேள்வி ரொம்ப பர்சனலாக இருந்துச்சு. ஏன் அப்படி கேட்டேன்னு சொல்லி பார்த்தவே சொல்லிதான். ஆனால் அந்த விக்ரமாதித்த முயற்சியில இன்றைக்கும் மனது இல்லாமல் திருப்பியும் அப்படி ஒரு கேள்வி தான் நான் உங்கள்ட்ட கேட்க போறேன். மறுபடியவா, என்ன கேள்வி? இந்த போகி பண்டிகை அன்றைக்கு நீங்கள் என்ன விஷயத்தை அகற்றலாம்னு யோசிச்சிருக்கிறீங்க? என்ன விஷயத்தை உள்ளுக்குள் உள்வாங்கிக் கொள்ளலாம்னு யோசிச்சிருக்கிறீங்க? என்ன விஷயத்தை அகற்றலாம்? உண்மையை சொல்ல போனால், நான் வந்து ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு வந்து நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதாவது பாதகமா நடந்துச்சுன்னு சொன்னா, மனமுடைந்து போயிடுவேன். மனமுடைந்து போகும் பொழுது வந்து நான் சில பேரோட கதைக்க மாட்டேன், நான் எனக்குள்ளேயே அழுது கொண்டிருப்பேன். அப்படியான சில விஷயங்களை நான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கின்றேன். அதாவது சில விஷயங்கள் எனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, நான் மனமுடைந்து போகாமல் இதுவும் கடந்து போகும் என்ற ஒரு எண்ணத்தை வந்து நான் நிலைநிறுத்தி கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி நான் இருக்கின்றேன். மன தைரியத்தை நான் வந்து ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு. இல்லை, அது அந்த போகி பண்டிகை என்றது ஒரு பெரிய வைப்ரேஷன். அது நீங்கள் அது அது உண்மையில் அது அது நாங்கள் அந்த முறைப்படி நாங்கள் அதை ஏற்பாடு செய்கின்ற போது எங்கள் மனதிலே அப்படியா அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஊக்கம் கொண்டு வர்றது தவிர்க்க முடியாது. இந்த அக்னி, இந்த பஞ்சபூதங்கள் உண்டு, அந்த அக்னி ஜுவாலை இருக்குதானே, அதில் ஒரு பெரிய சக்தி இருக்குது. அது இருளை அகற்றுறது மட்டுமல்ல, இடங்களை தூய்மை செய்கிறது மட்டும். இப்போ ஆலயங்கள் எல்லாம் அந்த தீப்பந்தம் தண்ணி கொண்டு போகிறது, கற்பூரம் இருக்கிறது, நாட்டில் இருக்கிற விலைவாசிக்கு கிலோ கணக்கில் கற்பூரத்தை குவிச்சு வச்சு கொடுத்துறாங்க, இந்த தீப்பந்தம் எரிச்சு கொண்டு போகிறாங்க. இது எல்லாத்தையும் தேவையான்னு சொல்லி சில பேர் சொல்கிறார். எனக்கும் அந்த ஆரம்பத்தில் அந்த சந்தேகம் இருந்துச்சு. அது பிறகு ஒரு சமய பெரியார் ஒரு ஆள்கிட்ட அதை பற்றி கேட்கின்ற போது சொன்னார், அந்த தீ எரிகிறது என்றது அதில் கணக்க சம்பிரதாயங்கள் பின்பற்றப்படுகிறது. ஆனால் சம்பிரதாயங்களில் பின்னால் கன விஷயம் இருக்குதுன்னா, அந்த ஜுவாலை என்ன செய்யும்னா, வளிமண்டலத்தில் இருக்கிற தேவையில்லாத கிருமிகள் எல்லாத்தையும் அழிச்சுப்போம். அது கூட அந்த பிரகாசம், அந்த ஒளி வந்து எங்களுக்கு கண்களுக்கு ஒரு 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 சக்தியை கொடுக்கும். கண் ஊடாக அந்த பாட்டில் இருக்குதுல்ல, விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவு. அப்போ அந்த விழியில் தெரிகிற அந்த தீ ஜுவாலை என்ன செய்யறதுனா, விழி ஊடாக அப்படியே எங்களை உணர்வுகளுக்குள்ளே போகுது. அப்போ அந்த தூய் அகத்தூய்மைக்கும் அந்த ஜுவாலை எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. அப்போ நாங்கள் நாளைக்கு உங்களோட நிகழ்ச்சி செய்கின்ற போது அதை பற்றி காத்தினாங்க. நாங்கள் அது தேவைப்படும் என்று சொல்லி வீட்டில் எக்கச்சக்கமான சாமான்கள் சேர்த்து வச்சுருப்போம். அந்த மினிமலிசம் என்று சொல்லி உங்களோட இல்லை, நான் இவரோட கதை கேட்பேன்.
அப்போ அந்த மினிமலிசம்ன்ற புது வகையான வாழ்க்கை முறை இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் ஃபேமஸாக வாழக்கூடிய காரணம் என்ன, தேவையானதை மட்டும் வச்சுக்கொண்டு தேவையில்லாத இல்லாத ஒதுக்கி விடுறது. அது எது தேவை எது தேவையில்லை என்று சொல்லி கண்டுபிடிப்புறது எங்களுக்கு கஷ்டம். இப்போ நீங்கள் எக்கச்சக்கமான சாதி வச்சுருப்பீங்க வீட்டில், அலைமாரிக்கு நினைக்கிறேன் ஒரு அதுக்கிட்ட தனி அலைமாரி ஒன்று வச்சுருப்பீங்க. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கோ, அந்த அந்த அலைமாரிக்கு இருக்கிற சாரீஸில் ஒரு 40-50 சாரி இருந்தாலும் நீங்கள் 10 மட்டும் தான் பயன்படுத்துவீங்க, மிச்சம் அப்படியே இருக்கும். அது அதை எடுத்து உடுத்துறதுக்கு மனசு ஒப்புக்கொள்ளும். அப்போ அதை நாங்கள் இனிமேல் அகற்ற வேண்டியது தான், அதுக்கான குளத்து எறியும் கொண்டு இல்லை, அது அகற்ற வேண்டியது. ஆனால் அந்த உடை பயன்படுத்திய ஆடைகள் தொடர்பாக ஒரு கருத்தொன்றை அண்மையிலே நான் அறிய கிடைச்சது. அது எந்தளவுக்கு சரி என்று எனக்கு தோன்றவில்லை. ஆனால் ஏதோ அதில் உண்மை இருப்பது போல தெரியும். இப்போ நாங்கள் பாவித்த உடுப்புகள் இருக்குல்ல, அதை நாங்கள் மற்றவைக்கு கொடுக்குறோம். அதை கொளுத்தி எரிக்கிறத விட உடுப்பு இல்லாதவர்களை கொடுக்கலாம்னு சொல்லி, அதனால் அதிலே ஏதோ ஒரு வாஸ்து ஒன்று இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு பெரியால் சொன்னேன். முடிந்தால் புதிய உடுப்புகளை மற்றவர்களுக்கு கொடுங்கள், அல்லது நாங்கள் பாவிச்சான்னு சொன்னால் அதை நல்ல முறையில் சுத்திகரித்து தோய்த்து உலர்த்தி இந்த நொன்றிக்கு போட்டு எடுத்து கொடுக்குறதுனாலும் பரவாயில்ல. ஆனால் இயன்ற வரைக்கும் நாங்கள் பாவித்த ஆடைகளை மற்றவர்களுக்கு கொடுப்பதை தவிர்க்கட்டும் என்றால் இது ஒரு கர்மா அந்த எங்களுக்குள் வந்து சேர்ந்து விடும். இப்போ நாங்கள் பாவித்த உடுப்பை யாருக்கு கொடுக்கின்றோம், அவர்களுடைய கர்மா எங்களுக்கு வந்து சேர்ந்து விடும் என்று சொல்லுகிறார்கள். அது அதில் எந்தளவு உண்மை போய் தெரியல, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அதை பற்றி ஆராய்ந்து பாருங்கள். அப்போ இந்த போகி பண்டிகையில் இப்போ டெங்கு ஒழிப்பு சம்பந்தமாக எங்களுடைய பிஹெச் ஆக்கள் டெங்கு ஒழிப்பு சேலணி வீடு வீடாக போயிருக்கிறேன். இப்போ நான் நேற்றைக்கு செய்தியில் வாசினாங்க, கிட்டத்தட்ட 111 பேருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு வீட்டில், வீட்டை சரியாக வச்சிருக்காட்டி. ஏன்னா டெங்கு குடம்பிகள் உருவாகக்கூடிய நிலையிலே வீடு பலவே நாங்கள் வச்சுருந்தோம்னு சொன்னால், அந்த டெங்கு ஒழிப்பு விசேட செயலணி வந்து என்ன செய்தோம்னு சொன்னால் ஒரு ரெட் நோட்டீஸ் ஒன்று கொடுத்துட்டு போகிறாங்க. திருத்தவே இயலாதென்று அறிகிற வீட்டு உரிமையாளர்களுக்கு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, 71 பேருக்கிட்ட வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அப்போ இந்த நாள் போகி பண்டிகை என்ற இது வந்து வருஷா வருஷம் நாங்கள் கொண்டாடுறோம்னு சொன்னால், கிட்டத்தட்ட பாருங்கள் இந்த டெங்கு நோய் பெருகி கொண்டு வர காலம், இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸுடைய பெருக்கம் எல்லாம் எங்கள் சமூகத்திலே வருகின்ற காலத்திலே தான் இந்த போகி பண்டிகையும் வருகிறது. இந்த போகி பண்டிகை என்ற பழையன கழிதல் புதியன புகுதல், அப்போ பழையது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒன்றா குவிச்சு போட்டு கொளுத்தி எரிப்பாங்க. அப்போ அந்த எரிக்கின்ற போது என்ன நடக்குதுன்னு சொன்னால், காற்று மண்டலத்தில் இருக்கிற தேவையில்லாத அந்த விஷ கிருமிகள் நச்சுக்கிருமிகள் எல்லாம் எரிஞ்சு போகிறது மட்டுமல்ல, அழிந்து போகிறது மட்டுமல்ல, வீட்டிலேயும் அந்த தேவையில்லாமல் தேங்கி கிடக்கிற அந்த தேக்கங்கள், அந்த தேக்கங்கள் சில வழியங்கள் மனதையும் பாதிக்கும். மனதிலே நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் சில விஷயங்களை அகற்ற முடியாமல் தேக்கி வச்சுருப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எங்களுடைய ஃபெயிலியர்ஸ், எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் அடைந்த தோல்விகள், ஏமாற்றங்கள், கவலைகள், அதை அகற்ற முடியாமல் மனசுக்குள்ளே பூட்டி பூட்டி வச்சுக்கிறது, அதெல்லாம் திறந்து எடுத்து வெளியில் போட்டு கொளுத்தி எரிச்சிட வேண்டியதான். போகி பண்டிகையை இந்த வருடம் தயவு செய்து எல்லாரும் ஆத்மார்த்தமாக ஆக்ரோஷமாக கொண்டாடுங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் கொளுத்தி எரியுங்க, குப்பையை மட்டும் இல்லை, பழைய உடுப்புகள், பழைய சாமான்கள் என்னெல்லாம் அங்கே இங்கே வடிவகளெல்லாம் எடுத்து வச்சுருந்து எல்லாம் தேவையில்லைன்னு தூக்கி தூக்கி கொளுத்தி எரியுங்க. கொளுத்தி எரிஞ்சு போட்டு பொங்கலை கொண்டாடி பாருங்கோ. இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல வருஷமாக இருந்தால் இல்லையான்னு, நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம், நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம், அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து நீங்கள் இங்கே முறைப்பாடு செய்யலாம். உண்மைதான், அதாவது நீங்களும் வீட்டில் கொளுத்தி எரிக்க போகிறீங்க. ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிறேன், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் வீட்டு துப்புரவாக்க வேண்டி இருக்குது. அப்படியா? எல்லாம் துப்புரவாக்கி போட்டு மண்ணெண்ணெய் கொஞ்சம் விலை தான், நான் பரவாயில்ல, மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்தி எரிக்கிறதான், இல்லாடி பெட்ரோலாவது வாங்கி கொடுத்து எரிக்கிறவன். போகி பண்டிகை அதான் நாங்கள் அடுத்த நாளை வந்து, அதாவது தைப்பொங்கலை வந்து சிறப்புற கொண்டாடுவதற்கு இந்த போகி பண்டிகை என்பது வந்து நாங்கள் முக்கியமான ஒரு பண்டிகையாக அமையப்பெற்றிருக்கிறது. இன்னைக்குமே வந்து சில பேர் வந்து வீட்டை துப்புரவு செய்ய மாட்டார்கள் அப்படி விட்டுருக்காங்க, ஆனால் இந்த போகி பண்டிகை நாளில் வந்து வீட்டை நாங்கள் துப்புரவு செய்ய வேண்டும் கண்டிப்பாக. அதாவது பழைய உடுப்புகளோ சரி, பழைய பொருட்களோ சரி, அதனை வந்து நாங்கள் எடுத்து தூர சில பேர் நீங்கள் சொன்னது போல முன்பு வந்து எரித்தார்கள், ஆனால் அது எரிக்க வேண்டாம் என்ற ஒரு சட்டம் கூட வந்து வந்திருந்தது. ஏனென்று சொன்னால் அந்த எரிக்கின்ற பொழுது வந்து அந்த புகை வந்து வழியை வந்து மாசடைய செய்கிறது என்பதன் காரணமாக வந்து எரிக்கக்கூடாது. நீங்கள் ஒரு இடத்துல வந்து
ஒரு அடையக்கூடியவைன்னா புதைக்க அவ்வாறான புதைக்கக்கூடிய பொருட்களை வந்து புதைக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. எனவே அதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் காணப்படுகிறது. என்ன சொன்னா வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களை வந்து புதைத்தாலும் நல்லதுதான், அது எரிக்கிறத விட புதைத்தா வந்து இன்னும் நல்லதாக இருக்கும். எனவே நீங்கள் வந்து முகுந்தன் சொன்னது போல இந்த இந்த பொங்கலை வந்து சிறப்புற கொண்டாடணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது போகி பண்டிகையில வந்து பழைய பொருட்களை வந்து நீங்கள் தூக்கி வீசி எறிய வேண்டும் அல்லது புதைத்து விடுங்கள். அதே நேரத்தில் வந்து எங்களுடைய மனதில் இருக்கிற அந்த அழுக்குகள், மன அழுத்தங்களோ சரி மன அழுக்குகளோ சரி, அவை எல்லாத்தையும் வந்து நீக்கி விட்டு வந்து சிறந்த மனிதர்களாக வந்து நாங்கள் இருக்க வேண்டும். நல்ல வேளாண் சொன்னீங்க இந்த எரிக்கிறது பார்த்து எரியுங்கன்னு சொல்லி, அதில் உண்மையில நல்ல ஒரு விஷயம் தகவல் என்ன, அப்புறம் போகி பண்டிகை முடிச்சு நான் பிறகு உள்ள போக வேண்டிய ஒரு விஷயம் வந்தாலும் மீள் சுழற்சி அடையக்கூடிய பொருட்கள் பிளாஸ்டிக். இப்போ நான் சொல்லிட்டு இருந்த காணி வீட்டில் கிடக்கிற பிளாஸ்டிக் எல்லாத்தையும் உடஞ்ச கதிர் எல்லாத்தையும் கொண்டே குச்சி போட்டு எரிக்க வலிக்கிறாங்க, போத்துருவல் எல்லாத்தையும் கொண்டு உண்டா போட்டு சில வளவுகளுக்குள்ளே இப்போ இப்போவும் வளவு துப்புரவா கேட்க அந்த முன்னாள் முன்பு புதைக்கப்பட்ட குண்டுகள் எல்லாம் மீட்கப்படுது. அப்போ அது ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ கொஞ்சம் எரிக்கக்கூடிய பொருட்கள், இது எரியக்கூடிய பொருட்கள் என்று தெரியுறதை எரியுங்கோ, மீள் சுழற்சி அடையாத பொருட்களை புதைப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். சில நேரங்களில் பக்கத்து வீடுகாரரோட சண்டை கூட வரக்கூடலாம். ஏனென்று சொன்னால் நாங்கள் இருக்கின்ற பொழுது என்ன நீங்கள் எங்களை வீட்டுக்கு பக்கத்தில் வந்து இருக்கிறீர்கள், புகை வருகிறதே அப்படி இப்படி என்று சொல்லி சண்டை கூட வரக்கூடும், பார்த்து எரியுங்கள். இருந்தாலும் நான் காக்கணும், போகி பண்டிகை சம்பந்தமாக சில விஷயத்தை சொல்லி போட்டு மக்கள் அதை ஆர்வமாக செயற்படுத்த வைக்கிறதால அப்புறம் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் பெறும், அதனால செய்யுங்கள். அழக்கூடிய வரைக்கும் வீட்டை க்ளீன் பண்ணுங்கள், அதான் போகி பண்டிகை. வீட்டை மட்டும் இல்லை, வீடு என்பது அகம் புறம் இரண்டையும் நாங்கள் க்ளீன் பண்ணுவோம். வீட்டையும் க்ளீன் பண்ண தான் வேணும், வீடும் கிட்டத்தட்ட க்ளீனாகி தான் இருக்கு போல் கிடக்குது அரசியலில் சொல்கிறேன். அப்போ அது மாதிரி நாங்கள் இந்த போகி பண்டிகைகளை அதனுடைய தாற்பரியங்கள் உணர்ந்து சரியாக நாங்கள் அதை கடைபிடிக்கின்ற போது அதற்குரிய அந்த அந்த யதார்த்தங்கள் எங்களோட முன்னோர்கள் இது ஒரு காரணம் கருதி தான் அதை செஞ்சுருப்பாங்க என்றதை எங்களுக்கு தெரியாமலே நாங்கள் அதை அனுபவிப்போம். இப்போ அந்த கஷாயம் குடிக்கிறது, அந்த பூச்சி மருந்து குடிக்கிறது, அதெல்லாம் ஒரு ஒரு வழக்கமாக அந்த காலத்தில் வச்சுருந்தவன். என்னென்னு தெரியாது, எங்கள் அம்மம்மா இத்தனை வயசில் குடித்தவாண்டி அம்மம்மான மகள் தன்னை மகளுக்கு கொடுப்பாங்க, ஆனால் அதுக்கு பிறகு தான் தெரியும் அது ஒரு மெடிக்கல் சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம். அப்போ இது ஒரு காரணம் கருதி தான் அவர்கள் அந்த காரணத்தை அவர்கள் தெரிந்து வைத்திருப்பாங்க. சில போது எங்களுக்கு அந்த காரணம் தெரியாமல் விட்டாலும் நாங்கள் அதை பின்பற்றுகின்ற போது நாங்களும் அந்த அனுபவங்களின் நன்மைகளை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். தற்போதும் கூட நீங்கள் பழைய ஆட்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது வயது போனவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் காலையில் எழும்பினதும் கசாயம் குடிப்பார்கள். என்ன சொன்னால் உடல் வந்து சுத்தமாக இருக்க வேண்டும் என்றதற்காக, அதாவது எங்களுடைய உடலில் வந்து பல கிருமிகள் வந்து இரவு நேரங்களில் நாங்கள் தூங்குகின்ற பொழுது கிருமிகள் வந்து ஒட்டிக்கொள்ளும். அவ்வாறு இருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் இந்த கசாயங்களை குடிக்கும் பொழுது எங்களுடைய கிருமிகள் வந்து அழிவடுகின்ற ஒரு ஒன்றாக காணப்படுகிறது. எனவே பழைய மனிதர்கள், அதாவது வயோதிபர்கள் வந்து இந்த கசாயங்களை குடிப்பதை வந்து தற்போது கூட குறைவாக இருந்தாலும் ஆனால் தற்போதும் சில பேர் வந்து இதனை நடைமுறைக்கு கொண்டு வருகின்றனர். தெரிஞ்சு வச்சுக்கொண்டு நீங்கள் இங்கே வந்து மேரி கிட்ட கேட்டு பிள்ளைங்க தந்தா தான் நான் நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்வேன் சொல்லி கண்டிப்பான உத்தரவு ஒன்று போட்டு வச்சுக்கிறீங்க. அப்போ சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குது. இனிமே மெரிய காட்டு சொல்லி நாங்கள் பிளேண்டிக்கு பதிலாக கசாயம் காய்ச்சி சொல்லி சொல்லுவோம். இந்த பிரேக்கில் எங்களுக்கு தார பிளேண்டிக்கு பதிலாக கசாயம் காய்ச்சி சொல்லி டினோயா அதை விரும்பி பரிந்துரை செய்கின்றபடியா. அப்போ தைப்பொங்கல் வருது, தைப்பொங்கலுக்கான கொண்டாட்டங்கள் வளமை போன்று டான் தொலைக்காட்சி குடும்பமும் தயாராக இருக்கிறது. எங்களுடைய விசேட செயலணி ஒன்று மட்டக்களப்பு நோக்கி பயணமாக இருப்பதாக தகவல் எல்லாம் ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மட்டக்களப்பிலே எங்களுடைய பொங்கல் விழாவை கொண்டாடுவதற்கு இங்கிருந்து ஒரு டீம் புறப்பட்டு போயிருக்காங்க, நான் போயிட்டாங்க. வடவே போன்று நாங்கள் உங்களுடைய இருக்கிறோம். இங்கே நேரலை நிகழ்ச்சிகள் சிறப்பு நிகழ்ச்சிகளை தருவதற்கு தயாராக இருக்கிறோம். பொங்கல் என்றது கொண்டாடக்கூடிய நிலைமையில் இல்லை. 5 ரூபா 10 ரூபா சில பொருட்கள் பண்டங்கள் விலை குறைக்கப்பட்டிருக்கு. 5 ரூபா குறைச்சி என்னத்தை காண்றது என்றதுனாலும் அது ஒரு சின்ன மாற்றங்களுக்காக நிகழ்ந்திருக்கிறது என்பதை அனுசரித்து அதை பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு நாங்கள் பொங்கலை இயன்றவரை அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் நன்றி தெரிவிக்கின்ற நாள் தமிழர் திருநாள். தமிழர்களில் ஒரு ஒற்றுமைப்பட வேண்டும் என்ற ஒரு கோஷத்தை எழுப்பி இன்றைக்கு ஒற்றுமைப்படுங்கள், ஒற்றுமைப்பட்டால் தான் நாங்கள் வாக்களிப்போம் என்று மக்கள் இப்போ வெளிப்படையாக சொல்ல வழிக்கிட்டாங்க.
ஆனாலும் சில பேர் நாங்கள் ஒன்றுபட போவதில்லை என்று முரண்டு பிடிக்கிறார்கள். அவர்களுக்கான தீர்ப்பு எங்கள் கைவிரல் அடையாளங்களால் வழங்கப்படும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொண்டு நாங்களுடைய வளமையை விட 2 நிமிஷத்துக்கு முந்தைய நிகழ்ச்சியை முடிச்சுடுவோம். முன்கூட்டியே நேர்கள் அனைவருக்கும் நாங்கள் வந்து தைப்பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்றேன். என்ன சொன்னால் இனிதான் வந்து அடுத்த திங்கள்லாம் நேர்களை காணுவேன், நீங்கள் வந்து நாளைக்கு வருவீர்கள். மூணு நாள், அதுக்காக உங்களுக்கு முன்கூட்டி எங்களுக்கு அந்த வாழ்த்து. பெருமைப்படணும், உண்மைக்குமே பெருமைப்படணும். அதாவது மாடு அப்படின்னு சொன்னாலே அது வந்து புனிதமானது. நீங்க பார்த்திருப்பீங்க காலை மாடுல வந்து எத்தனை தெய்வங்கள் வந்து இருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மைக்குமே நீங்க சொல்லும் பொழுது வந்து பெருமையாக தான் இருக்கிறது. சரி, எப்பவும் ஒரு பியூட்டி என்ன எப்பவும் தயாரா வச்சிருக்கு. யார் எந்த என்ன போட்டாலும் அந்த திருப்பியை எப்படி இயக்கி கொடுக்கறதுக்கு ரெடியா வச்சிருக்கும். அது ஊடகத்துறைக்கு தேவையான ஒரு விஷயம். தாக்குதல் எப்படி வந்தாலும் அதை நாசுக்காக எடுத்து திருப்பி அவைக்கு கொடுக்குறது. பாருங்க, பட்டி பொங்கல் அவருக்கு வாழ்த்து வளமையான சமூகத்தில் எல்லாரும் நடக்குது. பொங்கலுக்கு யார் வாழ்த்துறாங்களோ இல்லையோ அடுத்த நாள் வாழ்த்து நண்பர்களுக்கு சரளமாக வாழ்த்துக்களை தெரிவிப்பாங்க. அப்படி தெரிவிக்க என்ன சொல்லோடும் பண்ணதை முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ரொம்ப அனுபவப்பட்டுக்கிறாங்க போல. சரி, எல்லாருக்குமே வந்து தைப்பொங்கல் அதோட சேர்த்து பட்டி பொங்கல் வாழ்த்துக்களையும் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் முன்கூட்டியே. சரி, நாங்களும் வந்து இந்த நிகழ்ச்சியை தைப்பொங்கல் பிறகு நாங்கள் ஒரு நியூ லுக்கில் வரணும், ஒரு புதிய எண்ணங்களோட வரணும். இன்றைக்கு வேலை விட்டு போய்க்கு ஒரு மொழி திருத்தும் இடத்துக்கு போய் தப்பங்களுக்கு பிற வேறு ஒரு ஹேர் ஸ்டைலுக்கு மாறணுன்றலாம் யோசிச்சு வச்சுக்கிறோம். ஆனால் அந்த மொழி திருத்த இடங்கள் எல்லாம் இந்த திருவிழா மாதிரி மக்கள் வரிசையில் நிற்கிறாங்க. இப்படியோ ஒரு நேரத்தை எடுத்து நீங்கள் ஹேர் ஸ்டைல் எதாவது மாற்றுறீங்களா? இல்லை 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 இல்லை, நீங்கள் நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம், பார்ப்போம். வருஷத்துக்கு பிறகு, அதாவது தமிழர் திருநாளுக்கு பிறகு என்ன 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 தோட்டத்தில் வரமுன்னு தெரியல. அது அது கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கட்டும், பரபரப்பாக இருக்கட்டும் என்றதை தெரிவித்து கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம். வணக்கம்.